வணக்கம், நான் ஆஷா பேசுறேன். ரொம்ப நாளா நான் போட்டுட்டு நினைச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ, பதட்டம் பயம், இது வந்து எல்லாருக்கும் இருக்கு. எந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கு, நம்ம எப்படி அதை மாத்திக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா இது டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட இருந்தேன். என்னன்னா, நிறைய இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்பல் வந்தாங்க. அந்த ஒய்ஃப் வந்து பயங்கரமான ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கவலை. என்னன்னா, வீட்டுக்காருக்கு ஏதாவது ஆயிருமா, அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருமா, அவர் வெளியே எங்கனா போனோம்னா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோ, அவர் சப்போஸ் போன் எடுக்கலாம், அவருக்கு ஏதாவது இதாயிடுச்சோ, அவர் உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிடுச்சோன்னு சொல்லி பயங்கரமா பயப்படுவாங்க. அந்த 10 மணினா 10 மணிக்கு வரலன்னா 10 போன் எடுக்கலனா எவ்வளவு எக்ஸ்ட்ரீம்னா, அவங்க பயங்கரமா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் வீட்டு வாசல் இருந்து அழுதுட்டு இருப்பாங்க. இவர் போனா இவருக்கே பதட்டமா. இவர் என்ன சொன்ன வந்தாங்கன்னா, அவர்கிட்ட தனியா பேசும்போது, இப்போ இந்த மாதிரி பதட்டம் பயம் எல்லாருக்குமே இருக்கும், எல்லா மனைவிகளுக்கும் இருக்கும், எல்லா மனைவிகளுக்கும். கணவர் தான் உலகம், அவங்க தான் நம்ம வாழ்க்கை லைஃப் எல்லாமே, இது ஒத்துக்கிறேன். ஆனா இந்த எக்ஸ்ட்ரீம் நீங்க பயந்து, அவருக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருமா, அவருக்கு அப்படியாயிருமா இப்படியாயிருமா, நம்ம பதட்டப்பட்டு அவருக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம். என்னன்னா, என்ன ப்ரெஷர்னா, நம்ம உயிருக்கு ஏதோ ஆபத்து, அவரே யோசிக்க ஆரம்பிச்சார், மேம் நான் உண்மையாவே ஏதோ செத்துருவேனா, என் உயிருக்கு ஏதோ ஆபத்தாயிருமா, நம்ம இறந்துட்டா நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க ரோட்ல நிப்பாங்களா, பிள்ளைங்களுக்கு காசு ஏத்திக்கணுமா, பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணும், லைஃபே சந்தோஷமே இல்லை மேடம், நிம்மதியே இல்லை, ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியல, எதுனாலும் எங்கன்னா ஒரு லாரி வந்தா கூட நம்மள முட்டிடுமான்ற அளவுக்கு இப்போ என் மனசுக்குள்ளேயே அது பதிஞ்சிருச்சு. இன்செக்யூரா ஃபீல் பண்றேன். நான் என்ன சொல்றேன்னா, மரணம்ன்றது காமன். யாராவது ஒரு மூணாத்தூர்ல யாராவது ஒருத்தவங்களோட கணவர் இறந்து போயிட்டாலோ, யாராவது அப்பா அம்மா இல்லாம திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஹஸ்பண்ட் இறந்துட்டாலோ, அது வந்து நம்ம அவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணணும், அவங்களுக்காண்டி நிச்சயமா வருத்தப்படும், முடிஞ்சா உதவி பண்ணணும். அதை விட்டுட்டு அதை அப்படியே கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இதே நிலைமை நம்மளுக்கு வந்தா என்ன பண்றது, இதே மாதிரி நம்ம கணவர் இல்லாம நம்ம எப்படி லைஃப் பிளான் பண்றது, நம்ம எப்படி வாழ்றதுன்னு ஃபியூச்சர் பிளான் எல்லாம் பண்ணி ரொம்ப பதட்டமாய். 90% ஆஃப் உமன்ஸ் வந்து ஹஸ்பண்ட்க்கு ஏதாவது ஆபத்தாயிருமா, ஏதாவது இதாயிருமான்னு சொல்லி அந்த ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக அந்த கணவருக்கு போயிருது. அவர் வந்து நம்ம எல்லாம் நம்ம இவங்க எப்படி இருப்பாங்கன்னு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்ற அந்த மெஷர்ஸ் காரியங்களை வந்து இப்போ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப வருத்தம். நான் என்ன சொன்னேன், நீங்க 100 வயசுக்கு இருப்பீங்களே சார், இது வந்து ஆக்சிடென்ட்ஸ்ன்றது வந்து நம்ம சேஃப்டி ஒரு விஷயம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மனநிலைமை, பாசிட்டிவ் எனர்ஜி, நம்மளோட மனசு, இதுதான் ஒரு விஷயத்து நடக்கிறது நடக்காம பண்றதும் பண்ணும். நான் வந்து 2007 முத நான் கிளினிக் போட்டுட்டு என்னோட மேரேஜ்க்கு அப்புறம் நான் வந்துட்டு திருப்பத்தூர் உள்ள கன்சல்டிங் பார்க்கும்போது, என் வீட்டுக்காரோட பெரியப்பா, அவர் பேர் வந்து ஈஸ்டர் ராஜ், ஆக்சுவலி அவங்க வந்துட்டு மர்மஹா கிளினிக் போட்டிருக்கு, நான் வந்து அதுக்கிட்ட செக்அப் பண்ணிக்கிறேன், நான் வந்து போகணும்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு ரொம்ப வயசானவங்க, ரொம்ப உழைப்பாளி, அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருந்திருக்கு, அந்த யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு நைட் குடிச்சிட்டு தூங்கிடுவாங்க. நான் அப்போ சொன்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தப்போ, மாமா நீங்கள் வந்து குடிக்காதீங்க, குடிப்பழக்கம் மறக்கிறதுக்கு ஹோமியோபதியில் வண்டர்ஃபுல் மெடிசன்ஸ் இருக்கு, நான் கொடுத்தேன், உங்களுக்கு அது தோணவே தந்தது வேணா, நான் வந்துட்டு அதை அதுக்கெல்லாம் மருந்து கொடுக்க வேணாம், நீ சும்மா என்ன செக் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. செக் பண்ணா அவருக்கு பிபி 180-100 இருக்கு, ஹார்ட் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியர் இருக்கு, அவ்வளோ டாக்கிகார்டியா. நான் அதை சொன்னேன், அச்சிச்சோ இவர் நான் வீட்டுக்கு கூட அனுப்புறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, அவ்வளோ பயம், நான் அவரை வெளியே உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கால் பண்ணி, அது உங்க பெரியப்பாக்கு ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, கம்ப்ளீட் ஃபெயிலியர் இருக்கு, பிபி 180-100 இருக்கு, சுகர் இருக்கு, இதுல டெய்லி வேற ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரா, இவர் எங்கிட்ட ட்ரீட் பண்ணதுக்கா ஏதாவது ஆபத்தாச்சுன்னு நான் தான் ஆன்சர் பண்ணும், இம்மிடியட்டா நீங்க வாங்க, இவர் வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடலாம், இவர் வந்துட்டு எதுவுமே பண்ண விடாம நம்ம பாத்துக்கலாம், நான் கொடுக்குற மெடிசன் சாப்பிட்டோம். அது அவர் உள்ள வந்தாரு, லெனின் வந்து அவர்கிட்ட போன் பண்ணி, பெரியப்பா ஆஷா பயப்படுறா, நீங்க வந்துட்டு குடிக்க கூடாதுன்னு சொல்றா, நீங்க வீட்டுக்கு வாங்க. அவ்வளவு மருமகளே, நீ என்ன இப்ப சொல்ற, எனக்கு 120, நான்லாம் இப்ப சாக மாட்டேன், என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, எத்தனை பேர் இது என்ன சொன்னாலும், என்ன வியாதி சொன்னாலும், நான் 120 இயர்ஸ் இருப்பேன், நான் 120 வயசுக்கு முன்னாடி சாகவே மாட்டேன், நீ எனக்கு சும்மா மருந்து விடுன்னு வாங்கிட்டு போனாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, இப்ப 2018 ஆயிடுச்சு, போன மாசம் வீட்டுக்கு வந்தேன், மாமா இப்பயாவது மருந்து நான் ட்ரிங்க்ஸ் கொடுக்குவா, மாமா மிச்சதுக்கெல்லாம் ஏதாவது தொந்தரனா மருந்து வாங்கி சாப்பிட்டுப்பான், நீங்க 10 வருஷம் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை மாமா, ஆனா இன்னும் அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. மருமகளே, நான் 120, நான் 120 வயசு இருக்கிருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ வந்து எனக்கு குடிப்பழக்க மறக்கலாம், மருந்து தந்தா நான் சாப்பிடவே மாட்டேன், நீ வந்துட்டு எனக்கு ஹார்ட் இதுக்கு மட்டும் கொடு. அவர் 10 வருஷம் இருக்கிறது பெரிய விஷயம், இந்த மருந்து மாத்திரை இதெல்லாம் இல்லை, அவரோட மனசு, அவரோட மைண்ட், நான் சாக மாட்டேன், நான் 120 வயசு வரைக்கும் இருப்பேன், நான் நல்லபடியா வாழ்வேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த அவருக்கு ஹார்ட் ஃபெயிலியர்ல இருக்காரு, அவர் கம்ப்ளீட் டேமேஜ். நான் அப்ப சிரிச்சுக்குவேன், அப்போ ஓகே, நம்மளோட மனசு, நம்மளோட மனசு வந்து நான் எனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு, நான் வாழவே மாட்டேன்,
ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும், எனக்கு கேன்சரோ என் உயிர் காப்பாத்தாயிருமா, பேஷண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணும்போது சில திங்க் பாசிட்டிவ், திங்க் நார்மல், நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, நான் மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கணும்னு நினைங்க. வரும்போது இவ்வளோ ப்ராப்ளம், இவ்வளோ வியாதிகள், இவ்வளோ இது, பயந்து நாளைக்கே செத்து போகிறமே. ஒரு பேஷண்ட் கூட்டிகிட்டு இருந்தாங்க அன்னைக்கு, அந்த பையன் அவ்வளோ அழுதான், அவங்க அம்மாவுக்கு மார்பக கட்டின்னு கூட்டிகிட்டு இருந்தாங்க. நான் சார் ஒன்றுமே இல்லை, அம்மா 100 இயர்ஸ் நல்லா இருப்பாங்க, கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிரும், ஒரு 4 மந்த்ஸ் மருந்து சாப்பிட்டா போதும், இதுக்கே இவ்வளோ பயப்படுறீங்க. இல்லை மேடம், எங்கள் அம்மா வந்து நான் செத்தப்புறம் யார் யார் எதை பிரிக்கணும், இந்த இந்த இதை இவங்களுக்கு வச்சிருக்கேன், இந்தந்த இடத்துல காசு கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னால் நான் எப்படி இருக்கணும்னு அவ்வளோ அழுதார் அவங்க பையன், அவ்வளோ பெரிய அஃபீஷியல். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு சின்ன கட்டி வந்துச்சு அவள்தான் கேன்சர், நான் செத்துருவேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி நீங்கள்லாம் பார்த்துக்கோங்க, பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இவங்களாம் நல்லாரு பேரன் பேத்தியை பார்க்கணும், அந்த மாதிரியே வேணாம், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு முதல்ல சொல்லணும். எதுக்கு இந்த விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன்னா, திருமணம் ஆன குழந்தைக்கு ட்ரை பண்ற பெண்கள்ட்ட பதட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் அப்சர்வ் பண்ண பதட்டம் எப்படி இருக்குன்னா, இந்த 25 நாள்ல இருந்து அந்த 30வது நாளுக்குள்ள பீரியசரமா கன்சீவ் ஆகுமா, பீரியசரமா கன்சீவ் ஆகுமா, குழந்தை 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 அவ்வளோ பதட்டம், அவ்வளோ ஆங்ஷியஸ், ஒரு வெள்ளப்பட்டா கூட போயிட்டு பீரியட்ஸ் ஆச்சுன்னு செக் பண்றது, நம்ம பிரெக்னெண்டா இருப்போமோ, அவ்வளோ ஆங்ஷியஸ் அப்படி இருந்த அந்த மனநலமையில அவங்க இருக்கிறது, ஏதோ பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் விட 100 பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க ஒவ்வொரு கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நான் அப்ப சொல்வேன், 3 கைப்பிடி முருங்கைக்கீரை, 1 ஸ்பூன் சீரகம், 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க, 1/4 டம்ளர் வந்தனே காலை வெறும் வயிற்று 90 நாள் குடிங்க, குடிச்சிட்டு நீங்க நான் பிரெக்னன்சின்னு ட்ரை பண்றதுக்கு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லிடுவேன், பிரெக்னன்சின்னு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை 6 மாசம் வராதிங்க, எல்லா டயட் ஆஃப் நான் டயட் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பிரெக்னன்சி ஹெல்த் டயட் வீடியோஸ் அதை பாருங்க, எல்லா டயட் முதல்ல ஃபாலோ பண்ணிட்டு இந்த முருங்கைக்கீரை கஷாயம் 90 நாள் குடிங்க, கன்சீவ் ஆகிங்க, எந்த ஊர்ல எந்த நாட்டில் எங்க இருந்தாலும், எதுக்கு அங்கேருந்து இங்கே எண்ட வந்தோம், நீங்க அதே பதட்டத்தோடு இருக்கிறதா நான் என்ன பண்ண போறேன், நேச்சுரலாகவே கன்சீவ் ஆயிடுவீங்க, ப்ரெக்னன்சின்றது ஒரு பெரிய பதட்டமான, இவ்வளோ ஆன்சியஸ், அந்த பதட்டத்தோடு நீங்கள் ப்ரெக்னெண்டே ஆக முடியாது. இன்னொருத்தவங்க வந்தாங்க போன வாரம், சூடோ ப்ரெக்னன்சின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, புக்கில் தான் நான் படிச்சிருக்கேன், அவங்களுக்கு 7 மாதம் பீரியட்ஸ் ஆகலையா, கர்ப்பப்பை இது கர்ப்பப்பை ஸ்கேன் பார்த்தா கர்ப்பப்பையில் குழந்தை இல்லையா, கார்டு பார்த்தா ப்ரெக்னன்சி நெகட்டிவ், பிளட் டெஸ்ட்டில் ப்ரெக்னன்சி இல்லை, ஆனால் நான் 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என் வயசில் குழந்தை முடிஞ்சு நீங்கள் கை வச்சு பாருங்கிறாங்க. சீடோ ப்ரெக்னன்சின்றது ஒரு சைக்காட்ரிக் இல்னஸ்ல நான் வந்து புக்கில் படிச்சிருக்கேன், இப்படியும் ஒரு ஆள் இருப்பாங்களா, இப்படியும் நேரில் இருப்பாங்களா, அவங்க அம்மாவை நான் அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறேன், ஸ்கேன் பார்த்துட்டாச்சு, பிளட் டெஸ்ட் பார்த்தாச்சு, யூரின் டெஸ்ட் பார்த்தாச்சு, உங்கள் வயிற்றில் குழந்தை இல்லைன்றேன், அவங்க வந்து இல்லை நீங்கள் வந்து பார்க்கல, எனக்கு நான் 7 மாதம் பாருங்க, எனக்கு 7 மாதம் வயிறு இருக்கு, எனக்கு வளக்காப்பை போட்டுட்டு வராங்க, எவ்வளோ வருத்தமாக இருந்தது, எப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது, இவ்வளோ ஏன் பதட்டமாகணும், 26 வயசு தான் அந்த பொண்ணுக்கு, இவ்வளோ ஆங்ஷியஸாக, இவ்வளோ பதட்டமே, பதட்டம் ஆங்ஸைட்டின்றது மக்களோட மக்களா ஒரு பெரிய நோயா பரவிட்டு இருக்கு, இது இருக்கவே கூடாது, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும். இப்ப நான் இந்த விஷயம் சொன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியும் எவ்வளவு தூரத்துக்கு நம்மளும் அது ஒன் ஆஃப் த இதுல இருக்கும்னு. ரெகுலரா மாதவிடாய் ஆகுதுல, மாதவிடாய்ன்றது எல்லா பெண்களுக்கும் நார்மலா நடக்கிற விஷயம், எரிச்சல் சலிப்பு பெண்களுக்கு, அதுவும் காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் அது ஃபேஷன், ஐயோ இது வேற வருது, இது எரிச்சலா இருக்கு, இது சின்ன விஷயத்துக்குலாம் தள்ளி போடுறதுக்கு மாத்திரை கொடுங்க, ஒரு கோயில் போறோம் உடனே தள்ளி போடணும், ஒரு இது பண்றோம், ரொம்ப அவசியம், ரொம்ப அத்தியாவசியம், பேசிக்கான விஷயம் இருந்து ஒரு பண்ண ஒரு எக்ஸாம், சாதாரண எக்ஸாம் வரும், ஆனுவல் எக்ஸாம், எனக்கு மென்சஸ் ஆகாது, எனக்கு ஐயோ இதெல்லாம் வெறுப்பா இருக்கு, எனக்கு சலிப்பா இருக்குன்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணுக்கு மாதவிடாய் 8 வருஷமா ஆகவே இல்லை, நின்றுச்சு. அவங்க அம்மா வந்தாங்க, நான் அப்ப சொன்னேன், அந்த முதல்ல நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு நான் எனக்கு கர்ப்பப்பை நல்லா இருக்கு, என்னோட கருமுட்டை நல்லா இருக்குன்னு நினைப்பா, நீ வந்து அதை சலிப்பா வெறுப்பா, மேடம் நீங்க கரெக்டா சொல்றீங்க மேடம், நான் சொல்லிட்டே இருப்பேன் இவக்கிட்ட, எப்ப பார்த்தாலும் ஐயோ இது வந்துச்சே அம்மா இருமா, நான் இந்த சப்போஸ் அவங்க வந்துட்டு பீரியட்ஸ் ஆகலைன்னா டாக்டர் வந்து மாத்திரை எடுத்துருவாங்க, மென்சஸ் ப்ளீடிங் ஆகுது, அந்த பொண்ணு இந்த பரீட்சைலாம் முடியட்டுமா அப்புறமா போட்டுக்கிறேன், அவ்வளோ ஒரு சலிப்பு, ஒரு வெறுப்பு, எரிச்சல், விரக்தி, கடைசியில் அந்த கர்ப்பப்பை என்ன பண்ணுச்சு, ஆகவே இல்லை. நான் சொல்வேன்ல, ஒரு மரத்தை வந்து நீங்கள் வெறுத்துட்டே இருந்தா, சைனால அந்த வாட்ஸ்அப்ல கூட நிறைய மெசேஜஸ் வந்திருக்கு, ஒரு மரம் வந்து பட்டு போகணும்னா சுத்தி நின்று அந்த மரத்தை சபிச்சுட்டே இருப்பாங்க, அந்த மரம் பட்டு செத்து போயிருமா, அது ஒரு உயிர் தான், ஆனால் அதுக்கு ஒரு உணர்வுகள் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்குன்னு, நம்ம உடம்புக்கு உணர்வுகள், எமோஷன்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே இருக்கு, நம்ம உடம்புக்கிட்ட நம்ம வந்து நல்லா இருக்கேன்னு நினைச்சாதான் நல்லா இருக்கும், இல்லைன்னா இப்போ ஆகவே இல்லை. இப்போ வந்துட்டு மென்சஸே ஆகலன்ட்டு நான் அவ்வளோ அழுது அவ்வளோ ஃபீல் பண்ணி இப்போ மருந்து கொடுத்தாலும், மேம் நான் வந்து ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங் முடிச்சுட்டு இந்த மாத்திரை போட்டு ப்ளீடிங் ஆகட்டுமா, அவங்களுக்கு எப்படின்னா இப்ப இருக்கிற கேர்ள்ஸ்க்கெல்லாம் அது வந்து என்னமோ வெறுப்பு,
அந்த ஒரு கல்யாணம் ஆகுற வரைக்கும் சலிப்பு எரிச்சல் அதெல்லாம் ஒரு ஒரு போரிங், ஐயோ இது வேற அப்படின்ற மாதிரி. மேரேஜ் ஆனப்புறம் குழந்தை இல்லைன்ட்டு அழுதா எப்படி நடக்கும்? எவ்ரி திங் இஸ் பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் லைஃப். மோஷன் போறது, யூரின் போறது மாதிரி இதுவும் ஒரு டிஸ்சார்ஜ். இதுல அறிவறுப்பு பட, இதுல இது பண்ண ரொம்ப பிள்ளைங்க இப்படி வளர்ந்தா இதனாலதான் நிறைய சைக்கியாட்ரிக் இல்னஸ் எல்லாம் டெவலப் ஆகுது. இவ்வளவுலாம் தேவையே இல்லை, இது நார்மல் பார்ட் ஆஃப் லைஃப். ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு ஒரு பிரச்சனையே இருக்கட்டும், ஒரு வியாதியே இருக்கட்டும், ஒரு ப்ராப்ளமே இருக்கட்டும், திங்க் ஆஃப் சொல்யூஷன். இது இருக்கு, நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் எந்த பாவமும் பண்ணல, எந்த தப்பும் பண்ணல, ஐ டிசர்வ் டு லிவ் அ நார்மல் லைஃப். 100 வயசுக்கு நான் வாழ்வேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இந்த நான் வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கு தீர்வு என்ன, இதை கம்ப்ளீட்டா சரி பண்ணிக்கணும். அதை மட்டும் பாருங்க, ஐயோ இந்த வியாதி வந்துருச்சு, ஐயோ இது ஆயிடுச்சு, வச்சுட்டோ அதுவா இருக்குமா, ஹார்ட் அட்டாக் இருக்குமா, ஒரு சின்ன மூச்சு தண்ணில இருந்தாலும் ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஒரு சின்ன வலினாலும் இசிஜி எக்கோ எல்லாரும் எடுக்கிறாங்க. பதட்டம், படபடப்பு, இது வந்து பல நோய்களை புதுசா கொண்டு வரும். சந்தோஷமா, ஹாப்பியா, பீஸ்ஃபுல்லா, பாசிட்டிவ் எனர்ஜியோட எப்பயுமே இருந்தா எந்த வியாதியும் வராது. ஈஸ்ட்ராஜெண்டல் மந்திரம் தான். 120 இயர்ஸ் நான் 120 இயர்ஸ் இருப்பேன் அப்படின்னா எம்என்ஏ வந்து திரும்பி போயிடுவாங்க, ஏமாந்து போய், ஐயோ இவருக்கு 120 இயர்ஸ் இருக்கா ஆயுசு, நம்ம தெரியாம சீக்கிரம் வந்துட்டோம். மார்க்கண்டேயன் மாதிரி தான். மார்க்கண்டேயன் கதை எல்லாரும் படிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே நடிதரை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் நிறைய வருஷம் வாழ்வேன், அந்த மாதிரி யாருக்கும் எந்த உயிருக்கும் ஆபத்து ஆகாது. திருப்பி திருப்பியும் நான் அந்த ஒய்ஃப்ட சொன்னேன், நான் இருக்க வரைக்கும் உயிருக்கு எதுவுமே ஆபத்தாகாது, நலன் தமையந்தி மாதிரி உங்க உயிரை நான் காப்பாத்தி மீட்டு கொண்டுருவேன், நான் எந்த தப்பும் பண்ணல, என்னோட மாங்கல்ய பாக்கியத்துக்கு நான் டிசர்வ் பண்றேன், 100 வயசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்கன்னு டெய்லி உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டே இருங்க, அவர் நல்லா இருப்பாரு, அவர் உயிருக்கு எந்த ஆபத்து வராது. ஐயோ உயிருக்கு எது ஆபத்து வருமா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுமா, நான் செத்துருவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு ஹார்ன் சவுண்ட் கிட்ட கூட படபடப்பா இருக்கு மேம், என்னதான் முட்டிடுச்சோன்னு சொல்லிட்டு, உண்மையாவே நான் செத்துருவேனான்னு எனக்கே பயமா இருக்கு மேம், எனக்கு வந்து நீங்க சொல்லுங்க மேம், என்னை பார்த்து என்ன சொன்ன, நான் ஜாதகம் ஜோசியெல்லாம் பாக்கல சார், நான் ஒரு டாக்டர் தான், நான் பாசிட்டிவ் எனர்ஜி தான் கொடுக்குறேன், நான் தொட்டா சரியாயிருன்றது அடுத்த விஷயம் நீங்க நினைச்சிட்டு ஓகே இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அது வேற. ஆனா நான் வந்து 100 வயசுக்கு, நீங்க 100 வயசுக்கு நல்லா இருப்பீங்க, அது வந்து பிரேயர்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி, ஒய்ஃபோட தாட் தான் இருக்கு. நீங்க அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியோட ஏதாவது ஆயிருமா ஆயிருமான்னு நினைச்சா நிச்சயமா ஆயிரும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சேன். டக்குன்னு வீடியோ இதை பதிவா போடணும், இதை நிறைய நான் கிராஸ் பண்ணிட்டே இருக்கேன், அதான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நன்றி.